தான் பத்தாதுன்னு நினைக்கிறேன். கல்லு குடிக்கலாம். கூட்டாஞ்சோறு பொதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நல்ல முருங்கை இலை போடணும். முருங்கை இலை போடலாம், அது இளங்கீரையா நல்ல இளசா இருக்கும். இந்த மாதிரி கீரை இளங்கீரையா போட்டோம்னா ரொம்ப சுவையா இருக்கும், உடம்புக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும். அப்புறம் வேற என்ன கீரை போடலாம்? அரைக்கீரை. அரைக்கீரை போடலாம் என்ன? மணத்தக்காளி கீரை போடலாமா? போடக்கூடாது, அது டேஸ்ட் போயிடும். அது அரைக்கீரை. அரைக்கீரையும் போடலான்னு சொல்றாங்க. அரைக்கீரை அரைக்கீரை போட டேஸ்டா இருக்கும். அரைக்கீரை முருங்கைக்கீரை கிடையாது. பருப்பா கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படி கூட்டாஞ்சோறு வைக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் இது பருப்பா? தனியாக போட்டீங்களோ? இல்லை இல்லை, யூடியூப்பில் போடுறது இல்லை. அப்போ நான் சட்டியை போட்டு ஓடுங்க. போங்க, நீங்கள் உள்ளே வராதீங்க. கூட்டாஞ்சோறு வணக்கம். என்னையா விசேஷம்? இலையெல்லாம் வெட்டிட்டு இருக்க. தென் தமிழ்நாட்டில் கூட்டாஞ்சோறுனா ரொம்ப விசேஷம். தென் தமிழ்நாட்டில் கூட்டாஞ்சோறுனா அவரைக்காய், வாழைக்காய், கத்தீரிக்காய், சினீரிக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி பல வகையான வெஜிடபிள் காய்கள். இந்த காய்களை போட்டு கலவை சாதம்பாங்க. இதை தென் தமிழ்நாட்டில் கூட்டாஞ்சோறு அப்படிம்பாங்க. இதை வந்து அந்த தலைவாழை இலையில் போட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப அம்சமாக இருக்கும். அது கூட முருங்கைக்கீரையெல்லாம் போடுவாங்க. முருங்கைக்கீரை இளம் முருங்கைக்கீரை. அப்புறம் அந்த இலையை லாபகமாக வெட்டி சூடாக அந்த கூட்டாஞ்சோரை இந்த இலையில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், பையனாக இருக்கும், ஆயுசு கூடும். இது வந்து தென் தமிழ்நாட்டில் இந்த கூட்டாஞ்சோறுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். திருநெல்வேலி, அதுவும் திருநெல்வேலி, திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ். அதை விட நீங்கள் பாபநாசத்தில் குளிச்சுட்டு ஆத்தங்கரையில் உட்காந்து தலவாழை இலை, தலவாழை இலை போட்டு இந்த பாருங்க, தலவாழை இலை, இந்த தலவாழை இலை போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அம்சமாக இருக்கும். தலவாழை இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். ஆமாம், கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். வணக்கம், வாங்க போகலாம்.